அழகன் அலைவரிசை இது திருக்குறளுக்கான களம் திருக்குறளுக்கான பக்கம் இதிலே உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது ஏதும் இல்லாத வீட்டில் எப்படி பொருள்கள் வந்து நிறைகின்றன விருந்து என்றால் என்ன இப்படி பல கேள்விகள் நம்முடைய மனதிலே எழும்போது அவற்றிற்கெல்லாம் வள்ளுவர் விடை தருகிறார் அதுதான் இந்த குரலினுடைய செய்திகள் அழகன் அலைவரிசையில் குரல் மொழி பக்கத்தில் திருமலை அழகன் பேசுகிறேன் எங்கெல்லாம் விருந்தோம்புகிற பண்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் பிறரை அன்போடு பார்க்கிற எண்ணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏதும் இல்லை என்றால் கூட அங்கே ஏதாவது ஒன்று நிச்சயமாக வந்து துணை புரியும் அங்கே செல்வம் பெருகும் என்பதுதான் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய கருத்து ஏனாதி ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை ஏனாதி என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனை காண்பதற்காக அவனோடு படித்த ஒரு நண்பன் வருகிறான் வருகிற வழியிலே அவனுக்கு தாகம் ஏற்படுகிறது பசி ஏற்படுகிறது நாட்டினுடைய எல்லையை தொடவில்லை நாட்டை அடைவதற்கு முன்பாக இவனுடைய வறட்சியை போக்கிக் கொள்ள வேண்டும் பசியை தீர்க்க வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் அப்படியே பார்க்கிற போது அங்கே தொலைவிலே ஒரு சிறிய ஏழை குடில் தெரிந்தது அந்த குடிலிலே யாரோ ஒருவர் தங்கி இருக்கிறார்கள் என்பதும் தெரிந்தது அந்த குடிலை நோக்கி நான் வறட்சியோடு பசியோடு தள்ளாடி தள்ளாடி போகிறான் அங்கே போனவுடன் அங்கே இருக்கிறவன் மிகவும் ஏழை அவனிடத்திலே எதுவும் இல்லை வீடு வெறுமையாக இருக்கிறது சுற்றிலும் எதுவுமே இல்லை அவன் வறுமையிலே இருக்கிறான் என்பதை பார்த்த ஒரு பார்வையிலேயே அவன் தெரிந்து கொள்ளுகிறான் அப்படி இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் உள்ளே நுழைகிறான் உள்ளே நுழைகிற போது அந்த வீட்டின் வறுமை கோட்டிலே இருக்கக்கூடியவன் இவனை முகமலர்ச்சியோடு அன்போடு வரவேற்று அவனை அமர வைக்கிறான் நீங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பருக நீர் தருகிறேன் என்று சொல்லி நீர் கொடுக்கிறான் அந்த நீரை குடிக்கிறான் அந்த நீர் அவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த நீர் எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்று கேட்கிறான் இதோ அருகில் இருக்கக்கூடிய கிணறு இந்த தான் இந்த நீர் எடுக்கிறேன் இப்போதைக்கு என்னிடத்திலே இந்த தண்ணீர் தவிர வேறு எதுவும் இல்லை என்று பாவமாக சொல்லுகிறான் அவனை பார்த்து அவன் மீது இறக்கம் வருகிறது சரி பரவாயில்லை என்னுடைய தாகம் தீர்ந்தது பசியும் தீர்ந்தது என்று சொல்கிறான் இல்லை இல்லை எனக்காக கொஞ்சம் அவல் வைத்திருக்கிறேன் அதை தருகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த அவளிலே சிறிது சர்க்கரை கலந்து கொடுக்கிறான் அந்த பசியோடு வந்தவன் அந்த சர்க்கரையோடு கலந்த அவளை சாப்பிடுகிறான் இப்படியாக அந்த நிகழ்வு முடிந்து போகிறது அவன் இந்த தெம்பிலே அரண்மனை சென்று விடுகிறான் அந்த மன்னனோடு பேசிக் கொண்டிருக்கிறான் மன்னனிடத்திலே சொல்கிறான் உங்கள் ஊரிலேயே சுவையான நீர் எங்கே கிடைக்கும் என்று கேட்கிறான் அரண்மனையில்தான் இதில் என்ன சந்தேகம் என்று மன்னன் சொல்கிறான் இல்லை இல்லை தூரத்தில் ஊர் எல்லையில் ஒரு குடிசை இருக்கிறது அங்கே ஒரு கிணறு இருக்கிறது அந்த தண்ணீருக்கு இணையான சுவை வேறு எங்கும் இல்லை என்று சொல்லுகிறான் அப்படியா என்று சொல்லி சரி அந்த தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று காவலர்களிடம் உத்தரவிடுகிறான் தண்ணீர் வருகிறது பருகி பார்க்கிறான் அது சுவை அளவாகத்தான் இருக்கிறது ஆனால் நண்பன் பாராட்டி விட்டானே என்ன செய்வது சரி அந்த தண்ணீரை உடைய கிணத்தை அந்த இடத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று சொல்லி மன்னனே நேரில் செல்லுகிறான் தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு இருவரும் போகிறார்கள் போய் பார்க்கிறார்கள் அந்த ஏழை அமர்ந்திருக்கிறான் ஏதும் இல்லாமல் இருக்கிறான் அவனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் மன்னன் இந்த இடத்தையும் கிணற்றையும் வாங்கிக் கொள்ள விருப்பப்படுகிறார் என்ன விலை சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு சொல்லுகிறான் இந்த நாடே மன்னனுடையது மன்னனுக்கு எங்கே நான் விற்கப் போகிறேன் அது எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் மன்னனுக்கு சிறிது தண்ணீர் கொடுக்க விரும்புகிறேன் அவர் பருகுவாரா என்று கேட்கிறான் தாராளமாக பருகுவார் என்று சொல்லி அவருக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லுகிறார்கள் தண்ணீர் பருகுகிறார் மன்னர் பருகிவிட்டு பொன்னும் பொருளும் பரிசும் அள்ளி கொடுக்கிறார் ஏதும் இல்லாத வீட்டிலே எல்லாம் வந்து சேர்ந்தது வீடும் புதிதாக உருவாக்கப்பட்டது அரண்மனையினுடைய மதிப்பு அந்த ஏழைக்கு கிடைத்தது ஏன் சொன்னால் ஒருவர் வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை வரவேற்று அவருக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து தனக்கு இல்லை என்றால் கூட அவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதுதான் விருந்து என்று வள்ளுவர் சொல்கிறார் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்று வள்ளுவர் எழுதுகிறார் இதனுடைய பொருள் என்ன என்றால் இந்த கதைதான் பொருள் விதையும் விட வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறார் வள்ளுவர் அது என்ன விதையும் விட வேண்டுமா என்று சொன்னால் விதைக்காமலேயே நிலம் விளையும் எப்போது நமக்கு இருப்பதை பிறருக்கு கொடுத்துவிட்டு மீதியானதை நாம் உண்ணுகிற பழக்கம் இருந்தால் விருந்தினரை அப்படி வரவேற்கிற பழக்கம் இருந்தால் நம் வீட்டிலே விதைக்காமலே ஒன்று செய்யாமலே ஒன்று வரும் வீடு நிறையும் என்று சொல்லுகிறார் இப்படி அற்புதமான கருத்துக்கள் நிறைந்ததுதான் திருக்குறள் அந்த திருக்குறளின் இன்பம் நுகர்வோம் அன்புடன் உங்கள் திருமலை அழகன்